கர்த்தர்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் சபைக்கு எழுதிய முதலாம் நிறுவம் பதினோராவது இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான் நம்ம நாட்களில் இந்த சபைகளில் ஏற்பட்ட அநேக குழப்பங்களுக்கு இது ஒரு இந்த வசன ஒரு காரியம் என்னென்னா நிறைய பேர் இந்த வசனத்தை எடுத்து நீ பரிசுத்தமாவா அப்பதான் இந்த ராபோஜன பந்தியில் கலந்து கொள்ளணும்னு சொல்லி தவறுதலாக பிரசங்கம் பண்ணக்கூடிய காரியம் நன்றாக கவனிங்க ஏன்னா இந்த ஒன் இந்த ஒன்றுக்கு வந்த பதினோராவது யாரோ இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் என்ன கேட்டார் நீ புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வீடு இல்லையா நீ என்ன பண்ற ஒருத்தன் நல்லா சாப்பிட்டு போடுற அடுத்தவங்க சாப்பாடு எல்லாம் பண்ணிடுற ஒருத்த நல்லா குடிச்சு வெறிச்சிடுற அப்ப என்னங்கன்னு சொல்றாரு நீ வந்து அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் பண்றவனை பத்தி இல்லை நல்லா கவனிங்க அன்வதி மேனர் ஆங்கில வேதாகம் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு பர்சன் இல்லை அன்வதி பர்சன் இல்லை அபாத்திரமான மனுஷன் இல்லை அபாத்திரமாய் பண்ணுகிற விதம் அபாத்திரமா போஜனம் பண்ணுகிறது தான் ஒரு மனுஷன் அதை வந்து நிதானித்து அறிந்து சரியான முறையில போ இது போஷிக்கணும் அதுதான் இது கர்த்தருடைய சரீரம் இது கர்த்தருடைய ரத்தம் என்று ஒரு நிதானிக்க கூடிய ஒரு மக்களாய் யோவான் ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி ஓராவசனை சொல்றாரு நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார் அதே மாதிரி ஐம்பத்தி மூணாம் அவசரம் பாருங்க அதற்கு ஏசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை பூசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ன உங்களுக்கு ஜீவன் வேணும்னா முதல்ல என்னுடைய மாம்சமும் ரத்தமும் நீங்க பானம் பண்ணணும் ஐம்பத்தி நாலு அவசரம் பாருங்க என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு கடைசி நாளில் நான் நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் அப்ப என்ன இங்க இயேசு கிறிஸ்து சொல்றது என்ன நீங்க அத சரியான முறையில பகுத்தறிந்து இது கர்த்தருடைய சரீரம் இது கர்த்தருடைய ரத்தம் இதை நான் பானம் பண்ணுறேன் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அவருடைய ரத்தம் என்ன சுத்திகரித்தது அப்படின்னு சொல்லி அந்த ஞானத்தோட எடுக்கிறவனுக்கு கர்த்தர் அவனோட இருக்கிறாரு அந்த ஞானம் இல்லாம இதை அபாத்திரமா எடுக்கக்கூடியவங்க என்ன வீட்டுல சாப்பாடு போல சாப்பிட்றவன் அப்படிங்கிற ஒரு காரணத்தை தான் அங்க சொல்றாரு நம்ம யாரு அப்படி செய்யறதே இல்ல சரி இந்த இந்த வசனத்தை நம்ம எப்படி எனக்கு நிறைய பேர் ராப்போச்சின பந்தியில கலந்து கொள்ளாம போறது காரணம் என்ன தெரியுமா ஐயோ இது எதுக்கு பிரச்சனை நான் அபாத்திரமா எடுத்தேன்னா நான் செத்து போயிடுவேன் இல்ல எனக்கு பிரச்சனை வந்துடும் அதனால நான் பேசாம என்ன பண்ண போறேன் நான் வந்து அதை எடுக்காமலே விட்டுட்டு போயிடுறேன் அப்படி இல்ல எனக்கு அருமையான நீங்க வந்து அந்த அப்பத்தை எடுக்கும்போது இது கர்த்தராகி இயேசு கிறிஸ்தவனுடைய சரீரம் இது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் அப்படிங்கிற அந்த ஞானத்தோட நான் இது எடுக்கிறதுக்கு அருகதை இல்லாதவன் ஆனா கர்த்தர் எனக்கு இதை கொடுத்துருக்கிறார்னு சொல்லி எடுக்கக்கூடியதான் இப்ப நீங்க இப்படி யோசிங்க ஒரு சிலர் வந்து நான் எல்லாத்தையும் நான் வந்து நல்லவன் சொல்லி யாராவது இந்த பூமியில இருக்க யாராவது நான் பரிசுத்தமா அதனால நான் போய் ராபோஜன ராப்போஜன பந்தியில கலந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா ஒரு நிமிஷம் யோசிங்க நம்மள யாராவது அப்படி சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஒருத்தராலையும் சொல்ல முடியாது நம்ம யாருமே வந்து தேவனுடைய சன்னிதானத்துல தேவனுக்கு முன்னாடி போய் நான் நல்லவேன் அதனால நான் பரிசுத்தவான் அதனால நான் எடுக்க முடியணும் இல்ல ஒருத்தருமே கிடையாது அப்ப என்ன இங்க சொல்லக்கூடிய அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன நீங்க எடுக்கிற விதம் அபாத்திரமாய் எடுக்காதீங்கன்னு தான் இங்க கர்த்தர் சொல்லி கொடுக்கறாரே ஒளிய நீங்க எடுக்கிறவனை பத்தி சொல்லல பழைய ஏற்பாட்டிலே அங்க வந்து ஆசாரியன் கொண்டு வந்து பழி கொடுக்க வர்றவன் அந்த கொண்டு வந்த தான் பார்ப்பாங்களே ஒளிய பாவியான மனுஷனை பார்க்க மாட்டாங்க அதே மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீங்க பிதாவாகிய தேவன்ட்ட வரும்போது நீங்க கொண்டு வந்த பழி தான் பாப்பாரு அதனால எனக்கு அருமையான சகோதரனின் சகோதரியே இதை நன்றாக புரிந்து கொண்டு தைரியமாக அண்டவரே இது உம்முடைய சரீரம் இது ரத்தம் இது ஒன்றுக்கு அருகதே இல்லாதவன் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து கிறிஸ்து எனக்காக மறித்தார் உயிர் தெழுந்தார் என்கிற ஞானத்தோடு எடுக்கும் போது நீங்க நித்திய ஜீவனை பெறக்கூடிய மக்களா இருப்பீங்க வல்லப்பிதாவே இந்த நல்ல நாளுக்காய் நின்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் யாருக்காவது இந்த பயம் இருந்தா இன்றைக்கே அதிலிருந்து விடுதலை செய்து அவர்களும் பூரணமாய் உம்முடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணி அவர்கள் உம்மிலும் நீங்கள் அவர்களிலும் நிலைத்திருக்க எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம்